ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது ஸ்ரீ சத்யசாய் ஆனந்தவாணியின் தமிழ் நிகழ்ச்சிகளில் வரும் சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு தொடர். முதற்கண் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து மதங்களும் போதிப்பது அன்பே என்பதை உணர்த்தும் ஒரு சர்வ தர்ம பஜனை பாடலை இன்றைய சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பில் கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற பஜன் அல்லாஹத்தும் ஈஸ்வர்பிதும் அப்படிங்கிற சர்வ தர்ம பஜன். மகவீர இந்த பஜனோட வரிகள் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அல்லாஹ தும் ஈஸ்வர் பி தும் மஹவீர் நானக் ராம் பர்தீஷ சாயி சங்கரா தும் ஹி ஹோ மேரே பிராண். அல்லாஹ தும் ஈஸ்வர் பி தும் மஹவீர் நானக் ராம் ஜோராஷ்ட்ர யேஷு புத்த தும் ஹோ சபகே பாலன ஹார் சச்சிதானந்த சாயி தேரா பிருந்தாவன சுப தாம். இந்த பஜனோட ஸ்ருதி என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த பஜன் என்ன ஸ்ருதியில் பாடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜென்ஸ் டூ அண்ட் ஹாஃப் பஞ்சமம் அல்லது டி ஷார்ப் அப்படிங்கிற ஸ்ருதியில் பாடலாம். மஹிலாஸ் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் பஞ்சம் அல்லது ஏ ஷார்ப் அப்படிங்கிற ஸ்ருதியில் பாடலாம். அவங்கவங்க கம்ஃபர்டபுளான பிச்சில் பாடலாம். இந்த பஜனோட டியூன் என்னன்னு நம்ம இப்போ கேட்கலாம். அல்லாஹத்தும் ஈஸ்வர் பி தும் மஹவீர் நானக் ராம். அல்லாஹ தும் ஈஸ்வர் பி தும் மஹவீர் நானக் ராம். பர்தீஷ சாயி சங்கரா தும் ஹி ஹோ மேரே பிராண். பர்தீஷ சாயி சங்கரா தும் ஹி ஹோ மேரே பிராண். அல்லாஹ தும் ஈஸ்வர் பி தும் மஹவீர் நானக் ராம். அல்லாஹ தும் ஈஸ்வர் பி தும் மஹவீர் நானக் ராம். ஜோராஷ்ட்ர யேஷு புத்த தும் ஹோ சபகே பாலன்ஹார். ஜோராஷ்ட்ர யேஷு புத்த தும் ஹோ சபகே பாலன்ஹார். சச்சிதானந்த சாயி தேரா பிருந்தாவன சுபதாம். சச்சிதானந்த சாயி தேரா பிருந்தாவன சுபதாம். அல்லாஹ தும் ஈஸ்வர் பி தும் மஹவீர் நானக் ராம். இந்த பஜன் எந்த ராகத்தில் அமைஞ்சிருக்கு?
இந்த பஜன் சங்கராபரணம் அப்படிங்கிற ஒரு ராகத்தில் அமைஞ்சிருக்கு. சங்கராபரணம்ங்கிறது கர்நாடிக் மியூசிக்கில் ரொம்ப காமனான ஒரு ராகம். இது வந்து சம்பூர்ண ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏழு ஸ்வரமுமே இதோடு ஆரோகணம் அவரோகணத்தில் வரும். இந்த ராகத்துக்கு இந்துஸ்தானி ஈக்குவலண்ட்டாக பிலாவல் அப்படின்னு ஒரு ராகம் இருக்குது. இந்த பஜன் வந்து சங்கராபரணம் அல்லது பிலாவல் அப்படிங்கிற ராகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சங்கராபரணத்தில் நிறைய பிரபலமான பஜன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சில பஜன்ஸ் நம்ம பார்ப்போம். சாயி சத்ய பாலனா பாபா சத்ய பாலனா புத்த மகாவீர் ஏசு சாயி. இந்த பஜனில் என்ன ஸ்வரங்கள் வருதுன்னு இப்போ பார்க்கலாம். அல்லாஹ்தும் ஈஸ்வர் பீதும் மகவீர் நானக்ராம் பசரிக பபசரிக பப பாத பகரிச ககக பக பரதீஷ சாயி சங்கரா தும் ஹீ ஹோ மேரே பிராண் பப சானி ரே சனி ப சானி ரே சசசானி தாபகரிக ஜோராஷ்ட்ரயேஷு புத்த தும் ஹோ சபகே பாலனஹார் சசசசசானி பதசசசானி ரீரி சகரி சசாததபா சச்சிதானந்த சாய் தேரா ब्रिंदावन शुभधा ससानी दपदा ददप पदप गरिरिगा. இந்த பஜனோட அர்த்தம் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த பஜனோட முதல் வரி அல்லாஹ் தும் ஈஸ்வர் பி தும் மகாவீர் நானக் ராம். இந்த வரியில் சுவாமியை நம்ம வந்து எல்லா தேவதைகளுக்கும் எல்லா தேவதைகளாக பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் பொருளாக வருது. அல்லாஹ் ஈஸ்வர் மகாவீர் நானக் குருநானக் ராம் எல்லாமே நீயாக இருக்கிறாய் அப்படிங்கிற பொருளில் இந்த லைன் வருது. அல்லாஹ் வந்து இஸ்லாமிய மதத்தில் கடவுளை அல்லாஹ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது வந்து பகவானோட நிராகார ரூபம், அதாவது ஃபார்ம்லெஸ் ஆஸ்பெக்ட். பகவானை வந்து ஃபார்ம்லெஸ் டிவினிட்டியாக வந்து பஜிக்கிறோம் பூஜிக்கிறோம். அதே மாதிரி சுவாமி வந்து அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். அந்த வார்த்தையை இரண்டாக பிரித்தோம்னா, அதாவது ஆ அப்படின்னாக்கா ஆத்மா அப்படிங்கிறத குறிக்குமா, லா அப்படிங்கிறது லயம் அப்படிங்கிறத குறிக்கும். ஆத்மலயம் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். அடுத்த வார்த்தை பார்த்தோம்னா ஈஸ்வர். ஈஸ்வர் அப்படிங்கிறது வந்து கடவுளுக்கு இன்னொரு ஒரு பெயர் வந்து ஈஸ்வர் அப்படின்னு அழைக்கிறது உண்டு. எல்லா ஐஸ்வர்யங்களின் இருப்பிடம் தான் ஈஸ்வர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மகாவீர் அப்படின்னாக்க ஜெயின மதத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வார்த்தைக்கும் சுவாமி வந்து ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். மகா அப்படின்னா கிரேட், உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். வீர அப்படின்னாக்கா வீரமானவர், வீரம் நிறைந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவர் ஏன் வீரமானவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அவருடைய புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாராம். ஸோ யாரை புலன் அடக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கோ அவர்கள்தான் சிறந்த வீரர்கள் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஸோ இதை வந்து ஜெயின மதத்தில் வந்து அவருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னாக்கா ஜின்னா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது புலன்களை இந்திரியங்களை கட்டுக்குள் வைப்பவர் யாரோ அவர் தான் ஜின்னா. ஸோ அவர் வந்து மகாவீரர் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அடுத்த வார்த்தை நானக். இந்த வார்த்தை வந்து
சீக்கிய மதத்தோட குருவான குரு நானக் அவரை வந்து குறிக்குது. நானக் அப்படின்னா நத்திங் பட் ஒன் அப்படின்னு அர்த்தம், பலது அல்ல ஒன்று அப்படி. இந்த ஏகத்வம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சுவாமி, அது மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மொத்தமாக பார்த்தோம்னாக்கா இந்த வரியில் வந்து பகவான் தான் வந்து அல்லாவாகவும் ஈஸ்வரனாகவும் மகாவீரனாகவும் நானக்காகவும் ராமனாகவும் இருக்கார் அப்படின்னு நம்ம பாடியிருக்கோம். அடுத்த வரி பார்த்தோம்னா பர்த்தீஷ சாயி சங்கரா துமுகி ஹோ மேரே பிரான் அப்படின்னு வருது. ஸோ அப்பேற்பட்ட அந்த கடவுளான சாயீஸ்வரன் பர்த்தியில் வசிக்கிறார், அவர் வந்து என்னுடைய உயிரினும் மேலானவர் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குதுல. அடுத்த வரி ஜோராஷ்டிர ஏஷு புத்த துமுகோ சபுகே பாலனு ஹார். இந்த வரியில் சுவாமியை வந்து ஜோராஷ்டிரன், ஏஷு, புத்தா எல்லாமே நீதான், அப்படிப்பட்ட நீதான் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறாய், எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் பாலனுஹார் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங். சுவாமியை வந்து எல்லா தேவதைகளாகவும் பார்த்து நீதான் எங்களை வந்து காப்பவன் அப்படின்னு வந்து இந்த வரியில் நம்ம சொல்கிறோம். இந்த பாட்டில் பார்த்தோம்னா ஜோராஷ்டிரா அப்படின்னு சொல்கிறோம். ஜோராஷ்டிரா அப்படிங்கிற வந்து பார்சி மதத்தினுடைய கடவுள், அவரை வந்து அஹுரா மஸ்தா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி சுவாமி வந்து இன்னொரு அழகான ஒரு விளக்கம் வந்து ஏசுக்கு கொடுத்துருக்கார். ஏ பிளஸ் சு அப்படின்னா ஒன் ஊ இஸ் குட், எது நல்லதோ அதுதான் ஏசு அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். அந்த ஒரு நல்லது எதுவோ அதுதான் கடவுள். அந்த கடவுள் வந்து எங்கும் நிறைந்திருப்பவர், எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ இந்த வரியோட கடைசி வார்த்தை பாலனுஹார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நம்ம சுவாமியோட பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா மதத்தவர்கள், எல்லா நிறத்தவர்கள், எல்லா இனத்தவர்கள் அப்படின்னு பலவிதமான பக்தர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரே கடவுளாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா. அதாவது நான் வந்து அல்லாவை பிரார்த்தனை பண்ணினாலும் எனக்கு அனுகிரகம் பண்ணுறது அந்த சாயி தான், இயேசுவை பிரார்த்தனை பண்ணினாலும் எனக்கு அருள் புரியறது அந்த சாயி தான், ஜோராஷ்டிரா, புத்தா, மகாவீர் அப்படின்னு எந்த உருவத்தை நம்ம வணங்கினாலும் நமக்கு அருள் மழை பொழியக்கூடியது பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபா அப்படிங்கிறது இந்த வரியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வரி சச்சிதானந்த சாயி தேரா பிருந்தாவனு சுபுதாம். இந்த வரியில் சச்சிதானந்த சாயி அப்படின்னு ஆரம்பிக்குது. சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து பகவானுடைய ஸ்வரூபமாக சொல்லப்படுகிறது. சுவாமி சொல்லுவார்ல பீயிங் அவேர்னஸ் பிளஸ், அதுதான் சத்து சித்து ஆனந்தம். அப்படிப்பட்ட சச்சிதானந்த சாயி நீங்கள் வந்து பிருந்தாவனத்தில் வசிக்கிறீங்க அப்படின்னு வந்து இந்த பஜனோட கடைசி வரி அமைஞ்சிருக்கு. இதில் சுவாரஸ்யமாக நம்ம பார்த்தோன்னா சச்சிதானந்த ரூபமாக கிருஷ்ண பரமாத்மா துவாபர யுகத்தில் இருந்தார், அவரோடு உறைவிடமாக பிருந்தாவனம் இருந்தது. அப்படிப்பட்ட சச்சிதானந்த பகவான் சாயி கலியுகத்தில் திரை பிருந்தாவனத்தில் இருந்தார் அப்படிங்கிறது வந்து இந்த வரியில் விவரிக்கிறாங்க. இந்த பிருந்தாவனத்தை பற்றி நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு இன்னொரு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வருது. நம்ம பகவானுடைய வாழ்க்கை குறிப்புகள், நிகழ்ச்சிகள் எல்லாவற்றினுடைய தொகுப்பாக, அதாவது ஆடியோ வீடியோ விஷுவல்ஸ் எல்லாம் சேர்ந்து சுவாமியோட பிருந்தாவன் ஆசிரமத்தில் ஸ்ரீ சத்யசாயி திவ்ய ஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு அழகான மியூசியம் கம் எக்ஸிபிஷன் இருக்குது. அது இப்போ சமீபத்தில் கர்நாடக மாநிலத்தில் பிருந்தாவனத்தில் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் திறந்து வச்சுருக்கார். ஸோ அது வந்து நம்ம பக்தர்கள் எல்லாரும் அந்த மியூசியம் அண்ட் எக்ஸிபிஷனை நம்ம எல்லாரும் போய் பார்த்து ஆனந்தப்படலாம். அப்படிப்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிற பகவானை அந்த பிருந்தாவன்லேயே நம்ம போய் இந்த எக்ஸிபிஷன் மூலமாக பார்க்குறத விட நம்மளுக்கு வேற என்ன ஆனந்தம் வேண்டும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த எக்ஸிபிஷனை போய் பார்த்து பகவானை அனுபவிப்போம். இப்போ இந்த பஜனை பிரசாந்தி மந்திரில் எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அல்லாஹ்தும் ஈஸ்வர பீ தும் மஹவீர நானக ரா, மஹவீர நானக
ஈஸ்வர பிதும் மகாவீர நானகரா நேயர்களே, இன்றைய சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு இத்துடன் நிறைவடைகின்றது. இந்நிகழ்ச்சியினை பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் ஆலோசனைகளையும் listener@sssmediacenter.org என்ற மின்னஞ்சலுக்கு அல்லது 9393258258. மீண்டும் சொல்கிறோம், 9393258258 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு அன்னாளைய பஜனை பாடலுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான சாய்ராம்.